அகிலத்தின் அன்பானவர்களுக்கு இணைய வணக்கம் இலங்கை செய்திகளை தொகுத்து வழங்கும் செய்தி பார்வையொன்றில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளிலே ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை தொடர்பாக ஆரம்பித்திருக்கக்கூடிய ஜெனிவா அமர்வுகள் தான் தற்போது உலகத் தமிழர்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது ஏ குறிப்பாக பிரிட்டன் தலைமையிலான நாடுகள் கொண்டு வரப்பட இருக்கக்கூடிய இலங்கை மீதான சிறப்பு பிரேரணைக்கு பல்வேறுபட்ட நாடுகள் ஆதரவையும் பல நாடுகள் எதிர்ப்பையும் வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை அரசு எப்படியாவது பெரும்பான்மை நாடுகளினுடைய ஆதரவை பெற்று இந்த பிரேரணையை தோற்கடித்து விட வேண்டும் என கடுமையான முயற்சிகளை ஐநாவுக்குள்ளேயும் வெளியேயும் முன்னெடுத்து வருகின்றார்கள் அதேபோல பாதிக்கப்பட்ட தரப்பினராக இருக்கக்கூடிய தமிழர் தரப்பு களத்திலும் புலத்திலும் எப்படியாவது ஐநாவில் தமிழர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது இந்த யுத்தத்தினால் மிக மோசமான நிலைமைகளை சந்தித்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கோணத்தில் பல்வேறுபட்ட போராட்டங்கள் வடக்கு கிழக்கு தழுவி என்ற ரீதியிலும் உலகம் முழுவதிலும் தற்போது ஆரம்பித்திருக்கின்றன இந்த சூழ்நிலையில் எட்டு கோடி தமிழ் மக்கள் வாழக்கூடிய இலங்கையின் கேந்திர முக்கியத்துவத்தில் மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிராந்திய வல்லரசு என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் நிலை எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதுதான் முக்கியமான கேள்வியாக இன்றைய நாடு எழுந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் இதுவரை இந்தியா இலங்கை தொடர்பான பிரேரணையில் எவ்வாறான நிலை எடுக்கும் என்பதை இதுவரை குறிப்பிடவில்லை ஏற்கனவே பிரிட்டன் கனடா அமெரிக்கா சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் இலங்கை மீதான பிரேரணையை ஆதரிக்கும் அதாவது இலங்கை எதிர்த்து வாக்களிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் ரஷ்யா பாகிஸ்தான் நேபாளம் கியூபா போன்ற நாடுகள் இலங்கை ஆதரித்து அதாவது பிரேரணை எதிர்த்து வாக்களிப்பார்கள் என்று தெரிவித்து வந்தனர் ஆனால் இந்தியாவின் நிலை என்ன என்பது குறித்து இதுவரை வெளியாகவில்லை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏ கோதாபாய ராஜபக்ஷ அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பி இரண்டாவது தடையாகவும் ஆதரவை கேட்டிருப்பதுடன் எப்படியாவது இந்தியாவின் ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் இலங்கை முழுமையாக காய்களை நகர்த்தி வருகின்றது அதன் ஒரு கட்டமாக தற்போது ஏற்கனவே இலங்கையினுடைய கிழக்கு கப்பல் முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் நாட்டில் இருந்த எதிர்ப்பு காரணமாக அந்த ஒப்பந்தத்தை இலங்கை நிராகரித்துகின்றது இந்த சூழ்நிலையில் தற்போது இலங்கையின் மேற்கு கப்பல் அதாவது மேற்கு துறைமுக முனையத்தை கொழும்பின் மேற்கு கப்பல் துறைமுக முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது முழுக்க முழுக்க ஐநாவில் இந்தியாவின் உடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கும் என பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனெனில் மேற்கு முனிய விவகாரத்தையும் இழுத்தடிப்பு செய்வதற்கு இலங்கை முயற்சி செய்த போதிலும் ஜெனிவா அமர்வுகளில் இந்தியாவின் ஆதரவு இலங்கைக்கு தேவை என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே சீனாவுக்கு பல்வேறுபட்ட பிரதேசங்களை அது கொழும்பு ஃபோர்ட் சிட்டியாக இருக்கலாம் அம்பாந்தோட்டை துறைமுகமாக இருக்கலாம் மத்தளை விமான நிலையமாக இருக்கலாம் வடக்கில் கூட தற்போது நெடுந்தீவு அனலை தீவு தீவு போன்ற தீவுகளில் மின் உற்பத்தி திட்டம் என இலங்கை முழுவதிலும் சீனாவுக்கு பல திட்டங்களை கொடுத்திருக்கக்கூடிய இந்த அரசு தற்போது இந்தியாவுக்கும் பல இடங்களை கொடுப்பதாக இந்த நாடு முழுவதையும் தன்னுடைய அரசியலுக்காக விற்பனை செய்யக்கூடிய அல்லது அடகு வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை இந்த மஹிந்த இணைந்த அரசாங்கம் மேற்கொள்கின்றது என ஒரு கடுமையான குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் முன்வைத்திருக்கின்றார் அதுபோல இந்த நாட்டை விற்பதற்கான முயற்சிகளாகவே இந்த நாடு துண்டாடப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது இவர்கள் ஆட்சி முடியும் போது நாடு முழுவதும் இன்னொரு நாடுகளின் காலனித்துவத்துக்குள் சென்றுவிடும் என்ற குற்றச்சாட்டுகளையும் எதிர்கட்சிகள் மிக கடுமையாக முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் இந்தியாவுக்கு மேற்கு முனையம் வழங்கப்பட்டாலும் கூட இந்தியா இந்த இலங்கை விவகாரம் தொடர்பாக இந்த கருத்துக்களையும் இன்னும் தெரிவிக்கவில்லை ஏனெனில் இந்தியாவிலும் தமிழகத்தில் எதிர்வரும் வாரங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பதால் தமிழ் இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா ஐநாவில் வாக்களித்தால் அது நிச்சயமாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்ட கணிப்புகளின் அடிப்படையில் இலங்கையை கேந்திர முக்கியத்துவம் கருதி சீனாவின் ஆதிக்கத்துடன் இலங்கை முழுமையாக சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இலங்கையையும் ஆதரிக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களின் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் எட்டு கோடி தமிழர்கள் வாழக்கூடிய தமிழகத்தினை பகைத்து விடவும் கூடாது என பல்வேறுபட்ட குழப்ப நிலைகளில் இருக்கக்கூடிய இந்திய அரசு இந்த ஜெனிவா அமர்வுகளில் ஆதரித்தும் வாக்களிக்காது எதிர்த்தும் வாக்களிக்காது நடுநிலையான போக்கைத்தான் மேற்கொள்ளப் போகின்றது என தற்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்திய அரசியல் பிரமுகர்கள் தெரிவித்திருப்பதாக பல்வேறுபட்ட இந்திய ஊடகங்கள் தற்போது செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இலங்கை எப்படியாவது இந்தியாவின் ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் நேரடியாகவே கூறியிருக்கின்றார்கள் இந்தியா இதில் பார்வையாளராக இல்லாமல் தமிழர்களுக்கு நிகழ்ந்த அநீதிக்காக நேரடியாக இந்த பிரேரணையை கொண்டு வர வேண்டும் என்று கூறியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவின் முடிவு என்ன என்பது என்ன என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது இதற்கான பதில்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லது ஒரு சில வாரங்களில் ஏ தெரிந்துவிடும் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் தமிழர்களின் பக்கம் இந்தியா நிற்கப் போகின்றதா அல்லது தன்னுடைய பிராந்திய நல்லையை மட்டும் கருத்தில் கொண்டு இலங்கையின் பக்கம் நிற்கப் போகின்றதா என இந்தியாவுக்கும் இந்தியாவின் உடைய நிலை குறித்து அறிவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த ஜெனிவாவில் எடுக்கும் நிலை உலகத் தமிழர்களாலும் இலங்கை அரசினாலும் ஏ பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலை தற்போது காணப்படுகின்றது அடுத்து இந்தியா இலங்கை விவகாரம் இவ்வாறு சென்று கொண்டிருக்க ஜெனிவாவில் இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகள் உச்சமடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இலங்கைக்கு மற்றொரு நெருக்கடி தற்போது ஏற்பட்டிருக்கின்றது உயர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக நடைபெற்று வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி ஆணைக்குழு உடைய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்ற போதிலும் அதில் சரியான குற்றவாளிகள் யார் என்பதும் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை என்பது குறித்தும் இந்த தாக்குதலினுடைய விரிவான அம்சங்கள் எதுவும் இல்லை என கொழும்பு பேராயர் தொடர்ச்சியாக குற்றஞ்சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த தாக்குதல் தொடர்பான அறிக்கையில் பொதுபல சேனாவை தடை செய்வது மற்றும் சிலவரை பொதுவாக குற்றஞ்சாட்டிவிட்டு உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கும் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவித தீர்வையும் வழங்காமல் இருப்பதற்கு தான் இந்த அரசு முயற்சி செய்வதாக கொழும்பு பேராயர் கருதினால் வல்கம் ரஞ்சித் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இந்த அரசாங்கம் சிங்கள மக்களையும் முஸ்லீம் தமிழ் மக்களுக்கிடையில் ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்வதாகவும் ஏ கிறிஸ்தவ சிங்கள மக்களுக்கு இடையிலான மோதலுக்கு இது வலுவகுப்பதாகவும் சிங்கள தேசிய அமைப்புகளை தடை செய்வது எங்களுடைய நோக்கம் இல்லை என தெரிவித்திருப்பதுடன் இந்த உயிர்த்தாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான நீதி கிடைக்காவிட்டால் தாங்கள் அடுத்த ஏழாம் தேதி வெறும் ஞாயிற்றுக்கிழமை கருப்பு ஞாயிறு தினமாக பிரகடனப்படுத்த இருப்பதாகவும் இதன்போது அனைத்து தேவாலயங்களிலும் பிரார்த்தனை முடிவடைந்த பின்னர் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் அது மட்டுமல்ல ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி அதாவது இலங்கையில் ஞாயிறு தாக்குதல் நடைபெற்ற தினத்துக்கு முன்னர் சரியான நியாயமான தீர்வு அல்லது யார் தாக்குதலை நடத்தினார்கள் அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட குழப்பகரமான விடயங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் அல்லாது விட்டால் நாடலாவிய ரீதியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கருப்பு நாயிரு போராட்டத்தை பரந்தளவில் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அது மட்டுமல்ல அதற்கும் இலங்கை அரசு உரிய பதில் வழங்காவிட்டால் சர்வதேச கத்தோலிக்க நாடுகளையும் அமைப்புகளையும் நாங்கள் நாட வேண்டி இருக்கும் என்ற ஒரு எப்படி கூறி இலங்கைக்கு ஒரு காலக்கெடு அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒராம் திகதிக்குள் என்னொரு காலக்கெடுவை விதித்திருப்பது இலங்கை அரசுக்கு ஏற்கனவே ஐநாவில் தமிழர் தரப்பினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிறிஸ்தவ மத பீடகங்கள் பீடங்களினாலும் கிறிஸ்தவ நாடுகளினாலும் ஏற்படக்கூடிய ஒரு புதிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றமை இலங்கை அரசை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது இன்றைய சூழ்நிலையில் அடுத்து முக்கியமாக இந்த தமிழர் தாயகத்தில் இலங்கை நிலைமை இவ்வாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏ தமிழர் தாயக பிரதேசத்தில் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட துயரமான சம்பவங்கள் அண்மைய சில நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன குறிப்பாக நேற்றைய தினம் கூட ஒரு பெண்மணி ஒருவர் தன்னுடைய ஒரு வயது நிரம்பாத குழந்தை ஒருவரை தாக்கி இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் வழியாக இருந்தன அதேபோல் கிளிநொச்சி பிரதேசத்தில் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒரு சிறுவன் ஏழு வயது சிறுவன் கொடூரமாக இரும்பினால் தாக்கப்பட்ட ஆயுதத்தினால் தலையில் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு விடயமும் இருந்தது அந்த துயரங்கள் ஓய்வதற்குள் இன்று ஒரு மிகப்பெரும் துயரமாக கிளிநொச்சி வட்டக்கட்சி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தாயொருவர் தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் அனைத்தவாறு கிணற்றுக்குள் குதித்திருப்பதாகவும் அந்த தாய் காப்பாற்றப்பட்ட நிலையில் அதில் இரண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை உயிரிழந்து விட்டதாகவும் ஒரு மிக துயரமான செய்தியும் இன்றைய நாளிலே பதிவாகி இருக்கின்றது உண்மையில் ஒரு மிகப்பெரும் யுத்தம் நடைபெற்ற போது மக்கள் தங்களுடைய உயிரை கையில் பிடித்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருந்த இருந்த சூழலில் கூட இப்படியான ஒரு துயரமிக்க சம்பவங்கள் இந்த தாயக பிரதேசத்தில் பதிவாகாத இந்த சூழலில் தற்போது இந்த சமாதான காலத்திலே மக்களுக்கு இவ்வாறான துயரம் வறுமை மற்றும் குடும்ப பிணக்குகள் போன்ற விடயங்களில் இவ்வாறான ஒரு துயரமான முடிவுகள் எடுத்துக்கொண்டு மக்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்வதும் இவ்வாறான துயரங்களில் சிறிய குழந்தைகள் கூட உயிர்களை விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துவதும் உண்மையில் ஒரு மிகப்பெரும் துயரத்தை தான் ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே இந்த யுத்தத்தில் இல்லாத அளவுக்கு இந்த சமாதான காலத்தில் இப்படியான முடிவுகளை எடுக்கும் நிலைக்கு இந்த தமிழ் சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழ் பிரதிநிதிகளும் சரி தமிழர் அமைப்பு அமைப்புகளும் சரி சிவில் சமூகத்தினரும் சரி ஏ உல நலம் சார்ந்திருக்கக்கூடிய துறையினர் அனைவரும் இணைந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனநலம் குன்றி போயிருக்கக்கூடிய விரக்தி விட்டிருக்கக்கூடிய பல்வேறு தேவைப்பாடுகளை எதிர்பார்த்து காத்து நிற்கக்கூடிய மக்களுக்கு ஆற்றுப்படுத்துகை உளநலத்தை மேம்படுத்த வேண்டிய நடைமுறைகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான உறுதிப்பாடுகள் வழங்கப்பட வேண்டியது ஒரு மிக மிக முக்கியமான தேவையாக எழுந்திருக்கின்றது இவர்களுடைய மரணங்கள் இந்த சம்பவங்கள் காட்டி நிற்கக்கூடிய செய்தி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யுத்தத்திற்கு மேலாக தற்போது ஒரு நெருக்கடியான ஒரு மன நெருக்கடி உள நெருக்கடி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது அவற்றை தீர்ப்பதற்கு இந்த கற்றறிந்த சமூகமும் ஏ புலம்பெயர்ந்த அமைப்புகளும் புலம்பெயர் தமிழர்களும் உரிய நடவடிக்கைகளை இந்த நாட்டில் மேற்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது எதுவாறான பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்வதற்கோ தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளுடைய உயிர்களை மாய்த்து கொள்ளக்கூடிய முடிவினையோ தயவு செய்து யாரும் எடுக்க அது நீங்கள் அடுத்த கட்டங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் அதற்குரிய விடயங்களை ஊடகங்களின் ஊடாகவோ சமூக சேவை செய்யக்கூடிய அமைப்புகளின் ஊடாகவோ தெரியப்படுத்தும் போது ஏ களத்தில் இருக்கக்கூடிய மக்களும் புலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் அனைவருக்கும் தம்மால் முடிந்த உதவிகளை செய்ய இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் ஏ நாங்கள் இதில் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே இவ்வாறான சோகங்கள் துயரங்கள் தொடரக்கூடாது என்பதுதான் முக்கியமாக அனைவருடைய பிரார்த்தனையாகவும் எங்களுடைய பிரார்த்தனையாகவும் இன்றைய நாளிலே இருக்கின்றது அந்த நிலையில் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தையினுடைய நிலையையும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நாங்கள் எங்களுடைய வருத்தங்களையும் இந்த அகிலத்தினூடாக பதிவு செய்து கொள்கின்றோம் எனவே இந்த விடயங்கள் தான் இன்றைய நாளில் முக்கியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஏ யாழ்ப்பாணத்தில் நடைபெறக்கூடிய போராட்டம் ஏற்கனவே இலங்கை அரசை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும் என்று ஏ கூறப்பட்ட போராட்டத்தைப் போல மட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் ஆலயம் முன்றலிலும் குறிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் அறவழி போராட்டம் ஆரம்பித்து சுழற்சி முறையில் நடைபெற இருப்பதாக மட்டக்களப்பு சிவில் சமூக ஒன்றியம் தெரிவித்திருக்கின்றது எனவே வடக்கிலும் கிழக்கிலும் தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஏ இலங்கை அரசும் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை தனக்கு சார்பாக மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது எனவே இலங்கை நிலைமைகள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் சவுதி அரசு ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது இம்முறை கட்ச் ஜாத்திரைக்கு வர கூடிய ஏ சவுதி அரேபியாவுக்கு மட்டுமல்ல இந்த கச் பிரதேசத்துக்கு மக்காவுக்குள் நுழைவதற்கு முன்னதாக கொரோனா தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் தான் இந்த கட்ச் யாத்திரைக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏ கடந்த வருடத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஏ மிக பெரும் எண்ணிக்கையிலான பயணிகள் கலந்து கொள்ளக்கூடிய கட்ச் பயண ஜாத்திரை மற்றும் கட்ச் பயணத்திற்கான அனுமதி கூட ஏ கொரோனாவின் உடைய தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக அல்லது கொரோனாவினுடைய பேர் அச்சம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இம்முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கட்ச் பயணத்திற்கு வருபவர்கள் ஏ கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டதை உறுதிப்படுத்திய பின்னர்தான் நாட்டுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் கட்ச் பயண ஜாத்திரைக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றொரு செய்தியை சவுதி அரசு தற்போது வெளியிட்டிருக்கின்றது இவை இன்றைய நிலையில் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக எங்களுடைய செய்தி பார்வையில் பதிவாகி இருக்கின்றன மீண்டும் அனைத்து செய்திகளையும் ஒரே பார்வையில் தொகுத்து வழங்கக்கூடிய செய்தி பார்வையொன்றில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்